அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் 1 தீமோத்தேயு 6:12 ஏக தேவனாக சதா காலம் ஒருவராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு நாமத்தால் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை, இந்த சிறிய ஆராதனை மிகுந்த மகிமையாக இருப்பதாக. நிச்சயமாக இந்த ஆராதனைகளுக்கு ஆசிரமம் இருக்கும். பாடல், அது தொட்டு செய்தி, ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிற செய்தி மிகுந்த மகிமையாக கர்த்தர் கொடுக்கிறார். இது ஒரு மனுஷனுடைய ஞானத்தால் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அல்ல. உண்மையாகவே கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள் நிச்சயமாக அந்த வார்த்தைகளுக்கு உபயோகமாக இருக்கும். முழு ஆராதனையில் பங்கெடுங்க. மிக குறைந்த நேரம் தான். ஆதலால் ஜெபத்தோடு பங்கெடுங்க. ஆண்டோட வார்த்தை கேளுங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனை கர்த்தர் ஆசித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசப்பாவை நோக்கி பார்த்து நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. ஆமென். சோத்தரிக்கிற மேச ராஜா, நாங்கள் உங்கள் துதிக்கிற ஆண்டவரே, எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாராவை தந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் 3 தன்மையிலே வெளிப்பட்ட ஒரே தேவன். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தையை எங்கள் பிள்ளைகள் மறந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றுவரை இந்த நாளிலும் கூட இயேசுப்பா, உம்மை ஆராதிக்கும்படியாக, உங்களுடைய நாமத்தை தொழுகும்படியாக கொடுக்கப்பட்ட இந்த ஆன்லைன் ஆராதனை ஆசீர்வதிங்க. அன்றுவரை சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசுப்பா எல்லாருடைய வீட்டிலும் இறங்கி வாரும். இந்த வார்த்தையை, இந்த ஆராதனை பங்கெடுக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் உடைய மகிமையால் நிரப்புவீராக. அது ஒரு முடிவு பரியந்தம் இந்த ஆராதனையில் பங்கெடுக்க, வார்த்தை கேட்க, அநேருக்கு அதை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி வெறுமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுப்பா. தொடர்ந்து நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய பரிசுத்த விலையேற பெற்ற நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் நாமத்தில் தரிக்கப்பட்ட அருமையான சபையின் பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இன்னொரு ஆன்லைன் ஆராதனை மூலமாக நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏசப்பா சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியால் இன்னைக்கு ஆவியா இருக்கிற அந்த தேவனை நாம் அடைய வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் ஏசப்பாவுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனால் அந்த நாமம் தான் இந்த உலகத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக நம்மளுக்கு தந்திருக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதனால் இன்றைக்கு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் ஆராதிப்பதற்காக நாம் ஆயத்தமாகுவோம். இன்றைக்கு அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருக்கிறது. அந்த கிரீடங்கள் யாவரும் மேற்கொள்கிறவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர்களை என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இன்றைக்கு அந்த கிராமம் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமாக இருக்கிற அந்த நாமத்தை நாம் அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினால இன்றைக்கு அந்த ஏசாயா 9:6 சொல்கிறது படி இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நம்மளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருந்தது, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு அந்த நித்திய பிதாவாகிய நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஆராதிக்க போகிறோம். சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு சமாதானம் கட்டளையிட்ட நம்மளுடைய இயேசுபாவை நாம் ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு வல்லமையுள்ள கரத்தை கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும் பொழுது இன்றைக்கு அவர் கரத்தை நம் மேல் நீட்டுவார். இன்றைக்கு நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யம் நம் மத்தியில் இருக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் அவருடைய ஆவியை நம் மேல் வாசம் பண்ணுவதற்காக இந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் யாவரும் இன்றைக்கு அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுவோமாக. ஏனென்றால் இந்த காலத்தில் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அநேகர் நம்மளை வெறுப்பாங்க, அநேகர் நம்மளை கிண்டல் செய்வார்கள். ஆனால் அதை யாவற்றையும் நாம் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு மகிமையான நாமம், புனிதமான நாமம், இன்றைக்கு கட்டளையிடப்பட்ட அந்த நாமத்தில் நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மளுக்கு பூரண விடுதலை உண்டு என்று விசுவாசித்து நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆராதிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. பயங்கள் போக்கும் வல்ல நாமத்தை பாட பாட உள்ள மகிழுதே. அன்பாலானது, அருமையானது, பாசமுள்ள இயேசு நாமமே. அன்பாலானது, அருமையானது, பாசமுள்ள இயேசு நாமமே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழுவோம் தேடி வந்த தேவ நாமத்தை. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழுவோம் தேடி வந்த தேவ நாமத்தை. மகிமையானது, புனிதமானது, போற்றி பாடும் இயேசு நாமமே. மகிமையானது, புனிதமானது, போற்றி பாடும் இயேசு நாமமே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது. இயேசு நாமத்தில் அநேகரை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவேன். இயேசு நாமத்தில் அநேகரை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவேன். ஆத்ம நண்பரே, அன்பின் ரட்சகா, உந்த நாமம் என்றும் வாழ்கவே. ஆத்ம நண்பரே, அன்பின் ரட்சகா, உந்த நாமம் என்றும் வாழ்கவே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது. Hallelujah, Hallelujah. இயேசுவின் நாமம் இனிமையான நாமம், அந்த நாமம் மதுரமான நாமம், தேனிலும் இனிமையான நாமத்தை இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு வெற்றி என்று இந்த உலகத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாமத்தில் நாம் அடைக்கலம் புகுவோம் என்றால் இன்றைக்கு கர்த்தரே நம்மளுடைய தஞ்சமாக இருப்பார், கர்த்தரே நம்மளுடைய கோட்டையுமாக இருப்பார், கர்த்தரே நம்மளுடைய இரட்சகருமாக இருப்பார், கர்த்தரே நம்மளுடைய மீட்டு நம்மளுடைய ராஜாவாக அவர் இருப்பார். அதனால் இன்றைக்கு உன்னதமானவரின் அந்த மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வசனத்தின்படியாக இயேசப்பா நீரே எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய தேவன், நான் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவரே என்று நாங்கள் பாடுவோம் ஏசப்பா. அதே போல இன்றைக்கு எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏசப்பா உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாங்கள், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களால் எல்லாம் செய்ய முடியும், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களுக்கு பலன் உண்டு, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இன்றைக்கு இந்த பாடுகள் எங்களை மேற்கொள்ளாது, ஆனால் நாங்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை, இந்த உலகம் எங்களை காண முடியாத அந்த சந்தோஷத்தை காண்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இன்றைக்கு எங்களை கட்டளையிட்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசனத்தில் வந்து எங்கள் முழங்கால் உங்களுக்கு முன்பாக முடங்கும் ஏசப்பா. இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய நீதியான வார்த்தையை எங்கள் மத்தியில் வரவழைத்து இன்றைக்கு அந்த வார்த்தை வெறுமையாக திரும்புவது என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். அதே போல் நீர் உங்களுடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் நீர் அனுப்பினால் போதும் ஏசப்பா, அந்த வார்த்தை எங்கள் மத்தியில் அநேக கிரிகளை செய்து இந்த நேரத்தில் ஒரு மகிமையான ஒரு சமாதானத்தை உண்டாக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எங்கள் மத்தியில் நீர் தரும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் தாழ்த்தி பெருமைப்படுத்தி ஏசப்பா உங்களுடைய வார்த்தைக்காக, இயேசுவே உங்களுடைய நாமம் அந்த வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. ஏனென்றால் தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறீர், எங்களுடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறீர் ஏசப்பா. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் சலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் இயேசுவே, நான் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளையாயிருக்கும் பொழுது இந்த உலகத்தை கண்டு நான் நடுங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன். நான் இயேசுவே நீர் என் மத்தியில் இருக்கிறீர், என் மத்தியில் துணையாக வருவீர் என்று விசுவாசத்தோடு ஏசப்பா சர்வத்திற்கும் மேலான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருப்பீராக, எங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்வீராக இயேசுவே. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தை மேல் ஊற்றி இந்த நேரத்தில் எங்களை ஒளி பிரகாசை வைக்கிற பிள்ளைகளாக, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றி இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஏசப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை போல மாறுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. நீர் எங்களை வழி நடத்தும், நீர் எங்கள் மத்தியில் பிரசனமாயிருந்து ஏசப்பா உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய கரங்களினால் எங்களை ஏந்தி கொண்டு உம்முடைய வழியிலே எங்களை நடத்தும் ஏசப்பா. நீரே எங்களுடைய தஞ்சம், நீரே எங்களுடைய ராஜா, உம்மை மட்டுமே நான் தேடுவேன், உம்மை மட்டுமே நான் சேவிப்பேன். எங்களுடைய எல்லாவற்றிலும் ஏசப்பா நாங்கள் உம்முடைய சந்ததியின் முன்னாடி முழங்காலில் நின்று என்றென்றைக்குமே உம்முடைய பாதைகளில் நடக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம் ஏசப்பா. எங்களை வழி நடத்தும் உம்முடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே, உம்முடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். Baby Yesu, வார்த்தை கேட்பதற்காக, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக எங்களை செவிகளை திறந்திரலும் ஏசப்பா. எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி இயேசுவே. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை இந்த நாளில் கேட்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. இந்த நாளிலும் கூட கடைசி கால மகிமையான செய்திகள் கொடுக்க ஆசைப்பட்டு, ஆனால் கூட சில சூழ்நிலை மத்தியிலே அது கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியை எந்த ஒரு குறிப்பும் இல்லாதபடிக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். நிச்சயமாக இந்த நாளிலும் கேட்கிற வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கர்த்ததாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வித்து கொடுப்பாராக. ஆமே. இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இங்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்போடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இங்கே பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. ஆம், பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களுக்கு பல இடங்களுக்காக பல இடங்களை தேடி போகிறோம், பல மக்களை தேடி போகிறோம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக. நம்ம போகிற இடமெல்லாம் நமக்கு அனுகூலம் உண்டாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நாம் போகிற இடமெல்லாம் நமக்கு அனுகூலம் உண்டாகும் என்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாக்கு தத்தம் தான் இந்த வார்த்தை. அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. காரணம் என்ன? ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஜீவனோடு இருக்க முடியாது, சமாதத்தோடு இருக்க முடியாது, சந்தோஷமாய் வாழ முடியாது, சாட்சியாக நிற்க முடியாது. அருமையான நம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவர்பட்ட பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போய்விடும். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். ஆனால் அங்கு பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகையால் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது, கிடையாது, கிடையாது. எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால், அப்பொழுது, நீ இதை செய், அப்பொழுது, நீ முதலாவது. பாருங்கள், எல்லாமே கண்டிஷனல் பிளஸிங்ஸ் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைக்கு தார் மாறாக ஊழியக்காரர்கள் எந்த நிபந்தனை இல்லாதபடிக்கு ஜனங்களுடைய ஆத்மா குறித்து ஒரு அக்கறை இல்லாமல், அவரை அந்த ஆத்மா குறித்து எந்த ஒரு வேதனை இல்லாதபடிக்கு பாருங்கள், தங்களுடைய சுகபோகத்திற்காக, தங்களுடைய ஆதாயத்திற்காக பாருங்கள், எல்லாருடைய நோக்கமே உலக நோக்கமாகத்தான் இருக்கிறது. எப்படியாக எனக்கு ஒரு கூட்டம் சேர வேண்டும், ஏராளமான காணிக்க வர வேண்டும், நான் சுகபோகமாக வாழ வேண்டும், பெயர் புகழோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு 95% மேலான ஊழியக்காரர்கள் காணப்படுகிறார் என்பது வேதனையான ஒரு காரியம். பாருங்கள், ஜனங்களை பிரியப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அங்கு நிபந்தனை சொல்லப்பட்டால் ஜனங்கள் கேட்க மாட்டார்கள், ஜனங்கள் கூட்டத்துக்கு வரமாட்டார்கள், காணிக்க கொடுக்க மாட்டார்கள். இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை, பரிதாபமான ஒரு நிலைமை. அருமையானதோட பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், கவனமாக இருங்க. நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் கிடையாது. பாருங்க, ஆகையால் இந்த வார்த்தை மிக முக்கியம். அப்படியே சில காரியங்கள் நடக்கிறது எசேக்கியாவோட வாழ்க்கையில். அது நடந்த பின்பு ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான் அடிக்கடி சொல்கிறேன், ஏதென்றால் நமக்கு திருஷ்டாந்தம் முழுக்க முழுக்க செழிப்பு உபதேசம் சாத்தானுடையது. அந்த முழுக்க முழுக்க செழிப்பு உபதேசத்தை கேட்ட ஆதாம் ஏவாள் ஜீவனை இழந்து போனார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதே ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வேண்டுமானால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நீ கனியை பிசுக்க கூடாது, நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அதுதான் நிபந்தனை, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன். ஆம், உனக்கு எல்லா நன்மை உண்டு, ஆனால் நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால், நீ உண்மையாக இல்லைன்னு சொன்னால், நீ களியாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தால், நீ பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இன்றைக்கே மனம் திரும்பு, பரிசுத்தமாக உண்மையாயிரு என்று சொல்லி ஒரு கண்டிஷனை கொடுக்கவில்லைன்னு சொன்னால், என் அருமையானது என்னோட பிள்ளைகளே, அந்த செய்தி ஒரு முழுமையான செய்தி அல்ல. போதக சிற்சிப்பு ஜீவ பலின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கொடுக்கிற போதகத்தில் ஒரு சிற்சிப்பு இருக்க வேண்டும், அது ஜீவ வலி. சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த அந்த போதகம் மரண வலி, ஆண்டவருடைய போதகம் ஜீவ வலி. மிக கவனமாயிருங்க. தயவுசெய்து இப்படிப்பட்ட வெறுமனை செழிப்பு உபதேசத்தை ஆரம்பம் முதல் முடிமட்டமாக கொடுத்து ஏமாற்றுகிற ஊழியக்காரரை விட்டு விலகுங்க. தைரியமாக சொல்கிறேன், என் மேலே கோபப்பட்டால் கூட பரவாயில்ல, உங்களுடைய நன்மை கதாவை சொல்கிறேன் அருமையானதோட பிள்ளைகளே. ஆம், சில ஊழியக்காரர்கள் அருமையாக பேசுகிறார்கள். ஆம், அப்படிப்பட்ட மக்களை கனப்படுத்துவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு கேட்க நம்ம ஒப்பு கொடுப்போம். இங்கு நான் பார்க்கிறோம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகும் இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஒரு சுருக்கமான செய்தியை அவங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் மட்டுமாக இந்த எசேக்கியாவோட வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியம் சொல்லப்பட்ட மாத்திரத்திலேயே அது கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருந்தபடினாலே, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், பிரைஸ் தி லார்ட், அவன் போகும் இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட திருஷ்டாந்தம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பின் எச்சரிப்பு. இந்த வார்த்தையை நாம் ஜெபத்தோடு கேட்போமாக. அப்ப ஆகையால் கர்த்தர் அவனோடு தான் போகிற இடமெல்லாம் அனுகூலமாக்குவதுக்கு காரணம், முதல் காரணம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். முதலாவது எசேக்கியாவில் காணப்பட்ட உன்னதமான குணம், என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, அவர் எப்போதுமே என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் மகா பரிசுத்தமான தேவன், அந்த மகா பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக நடந்தால்தான், நான் செம்மையாக நடந்தால்தான் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை விசுவாசித்து கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக, பார்த்தீங்களா, அப்போ எப்போதும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பயம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். செம்மையானதை செய்தான், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தான், கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகமாயிருந்தான், ஜெபம் பண்ணுவதே ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பதில் அவருடைய பார்வைக்கு செம்மையாக நடக்க, பாருங்க, ஜெபிக்க உற்சாகமாயிருந்தான், வேதவாசிக்க உற்சாகமாயிருந்தான், ஆலயத்துக்கு போக உற்சாகமாயிருந்தான், கொடுப்பதற்கு உற்சாகமாயிருந்தான், பரிசுத்தமாய் வாழ உற்சாகமாயிருந்தான், உண்மையாயிருக்க உற்சாகமாயிருந்தான், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதில் உற்சாகமாயிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையான செய்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் முதலாவது காரியம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் உங்களோடு இருக்க சொன்ன வார்த்தைப்படி நம்மோடு இருக்க வேண்டுமானால், நம்மிடத்தில் காணப்பட முதலாவது காரியம், நம்மை ரட்சித்த, நம்மை அழைத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவர், நம்மை காண்கிற தேவன், அவருக்கு முன்பாக அவருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தால் மட்டும்தான் அவர் நம்மோடு கூட இருப்பார். இல்லைன்னு சொன்னால் நம்மோடு இருக்க மாட்டார். எந்த ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த கூட்டங்களும் போனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஊழியக்காரர்கள் நம்ம ஜெபித்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. மிக கவனமாக இருக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக பாருங்கள், 4ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் மேடைகளை அகற்றினான். இது எதற்கு ஆவிக்குற ஒரு அர்த்தத்தில் கடந்து போவோம். அவன் மேடைகளை அகற்றின்னு சொன்னால், மேடை என்று சொன்னால் பெருமைக்கு அடையாளம். இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான மக்களை பார்க்கலாம், தெருவிலே பெரிய பெரிய இடங்களில் மேடைகளை போட்டு பாருங்கள், தங்களை பிரசாபப்படுத்துவதற்காக, நான் யார், நான் எப்படிப்பட்ட மனுஷன் என்பது தங்களுடைய பெயர் புகழுக்காக, பெருமைக்காக, தங்களை மகிமைப்படுத்துவதற்காக அந்த மேடை போட்டு கூட்டம் போடுவார்கள். இன்றைக்கு நமக்கு அரசியல் இந்த எலெக்ஷனுக்கு நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கலாம். இது நமக்கு நன்றாக தெரியும். அவன் மேடைகளை அகற்றினான் என்று சொன்னான், இரண்டாவதாக அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்த காரியம் என்னவென்று சொன்னான், ஆண்டவருக்கு பெருமை பிடிக்காது, மேட்டிமை பிடிக்காது, அகந்தை பிடிக்காது. பெருமை உள்ளவர்களுக்கு என் ஆண்டவர் ஏற்று நிற்கிறார் என்பதை அறிந்திருந்தான். மேன்மை பாராட்டுகிறவனுக்கு அழிவு உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். அகந்தைக்கு அழிவு என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர் எப்படி தாழ்மையுள்ள தேவன் என்பதை அறிந்திருந்தபடியினாலே பாருங்க, தன்னிடத்தில் காணப்பட்ட எல்லா பெருமைகளை மேன்மைகளை என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தன்னை விட்டு அகற்றினான். எவ்வளவு அருமையான ஒரு குணம் பாருங்க. இதைதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் பார்க்க, ஆதலால் தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், ஆம் பாருங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் மனத்தாழ்மையும் சாந்தவுமாயிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இடத்துல காணப்பட்ட மனத்தாழ்மை. அந்த தாழ்மை இல்லை சொன்னால் ஆசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அவர் நம்மோடு இருக்க முடியாது. தங்கள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பெருமையாக நாம் எந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தை ஒரு பெருமை பாராட்டுவோமே ஆனால் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக காணப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பெருமை பாராட்டினா மக்கள் எல்லாரும் எப்படியாக தாழ்த்தப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அது நம்மை குறித்து மேன்மை பாராட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் அருமையான பிள்ளைகளை இந்த எசேக்கியா எப்படி தன் வாழ்க்கையில் காணப்பட்ட மேடைகளுக்கு பெருமைகளுக்கு அடையாளமாக இருக்கிற மேடைகளை அகற்றி போட்டானோ பாருங்கள், ஜாதியை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, ஆம் பர்சனாலிட்டி குறித்த பெருமை, அழகை குறித்த பெருமை, திறமை குறித்த பெருமை, பணத்தை குறித்து பெருமை, கல்வியை குறித்து பெருமை, எல்லாவற்றையும் அகற்றி போட்டு இனி நானல்ல என் ஆண்டவர் இயேசுவை எனக்குள் பிழைக்கிறார் என்று உங்களை வெறுமையாக்கி ஒப்புக் கொடுப்பீர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார், நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ஆம், இயேசுவோடு தேவனை கத்திருப்பு காரணம், அது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக அதே வசனம் சிலைகளை தகர்த்தான். சிலைகளை தகர்த்தான். இந்த சிலை எதற்கு அடையாளம் என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கென்று ஒரு வைராக்கியமான கொள்கையில வைத்துக்கொண்டு தான் செய்வதுதான் ரைட் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. பார்த்தீங்க சொன்னா எதுக்கு மறந்துட்டேன் சார், ஒரு சிலையை வைங்க, இதுக்கு முன்னால் ஒரு சிலையை வைப்பீர்களே ஆனால் அது வைத்த இடத்துல அப்படியே இருக்கும். அதை அங்கங்கே மூவ் பண்ண முடியாது, அது இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். அது ஒரு சிலையுடைய ஒரு தன்மை. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்னால், நான் சொல்றதா சரி, வேற யாரோட வார்த்தை கேட்க மாட்டாங்க. பாருங்க, நான் சொல்றதா சரி, நான் நினைக்கிறேன் சரி, நான் செய்ததா சரி, நீங்களெல்லாம் அப்படிதான் செய்யணும் என்று சொல்லி தங்களை தாங்களே தங்கள் எண்ணத்திலே ஞானியாய் நினைத்துக் கொள்கிற ஒரு காரியம். தமிழில் ஒரு அருமையான பழமொழி சொல்வார்கள், பிடித்த முயலுக்கு மூன்று காலம் என்பது சொல்வார்கள். ஆம் ஆம், நாம் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் என்கிற அந்த ஒரு குணம் இன்னைக்கு ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகளத்தில் இருக்கிறது, ஊழிய காலத்திலும் காணப்படுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட குணம் எசேக்கியாவில் இருந்திருக்கிறது. ஆதலால் பாருங்க, அவனுக்கு முதல் என்ன பண்ணினான், தன்னை குறித்து மேன்மையாக தன்னை குறித்து ஞானமான எடுத்த காரியங்கள் எல்லாம் தகர்த்து போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கிறோம் யோபு 37:24 சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவரையும் கர்த்தர் மதிக்க மாட்டார். நீ நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை. ஆம், நான் நினைச்சதான் சரி என்கிற ஒரு குணம் இருக்குமானால் உங்களை ஒப்புக்கொடுங்க, நான் செய்ததான் சரி, யார் எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் யார் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஊழியக்காரோட பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பைபிள் என்ன சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் செய்கிற ரைட்டு தான் என்று சொல்ல அப்படி இருப்போமே. ஆனால் அப்படிப்பட்ட குணம் எசேக்கியாவுக்கு இருந்திருக்கிறது, அதை தகர்த்து போட்டான். அதே குணம் இந்த வார்த்தை கேட்கிற உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் இன்றைக்கு அதை தகர்த்து போடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். நான்காவதாக விக்கிரக தோப்புகளை அவன் வெட்டி போட்டான். பாருங்க, அங்கு 17:41 இஸ்ரவேல் ஜனங்களுடைய குணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரங்களை சேவித்தும் வந்தார்கள். பாருங்க, அந்த ஜாதிகள் கர்த்தருக்கும் பயந்தாங்க, அதே நேரத்தில் விக்கிரங்களுக்கும் சேவித்து வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். அந்த ஜாதி கர்த்தருக்கும் பயந்தாங்க, விக்கிரங்களும் சேவித்து வந்தார்கள். இரட்டை வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அருமையான தேவட பிள்ளைகளே இந்த எசேக்கியாவில் காணப்பட்டிருக்க வேண்டும். பாருங்கள், அவன் உலகத்துக்கும் அடிமையாயிருந்தான், கர்த்தருக்கும் அடிமையாயிருந்தான். ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற வேலையிலே உலகத்துக்கும் அடிமையாய் இருப்பேனே, ஆனால் நான் ஆண்டவர் என்னோடு இருக்க மாட்டார், அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என் காரியங்களை வாய்க்க செய்ய முடியாது என்பதை அறிந்து இந்த உலகத்தின் மூலமாக வருகிற எல்லா விக்கிரகத்தை அடிமையா அடையாளமாக இருக்கிற இன்பங்கள் எல்லாம் தூக்கி எறிந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானாலே அந்த விக்கிரமாகிய சாத்தானாலே வந்த எல்லா விதமான களியாட்டுகளை எல்லாம் தூக்கி எறிந்தான். தன்னை பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்தான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் அந்த விக்கிரக தோப்புகளை வெட்டினான் என்பது அடையாளமாக இருக்கிறது. தன் மாம்சத்தில் வந்த இச்சையிலெல்லாம் வெட்டி போட்டான். பாருங்கள், எல்லா விதமான அசுத்த காரியங்கள் எல்லாம் வெட்டி போட்டான். உலக காரியங்கள் எல்லாவற்றையும் வெட்டி போட்டான். உலகத்துக்கு சிநேகமாயிருக்க அவன் விரும்பவில்லை. வேதம் சொல்கிற உலகத்துக்கு சிநேகமாயிருக்கிற விரும்புகிறத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் இன்றைக்கு பாருங்க, அன்றைக்கு பாருங்க, அந்த ஜாதிகள் கர்த்தருக்கும் பயந்திருந்தாங்க, விக்கிரகங்களையும் சேவித்து வந்தாங்க. இரட்டை வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, அந்நிய பாஷையை பேசுறேன்னு சொல்றாங்க, பாருங்க பரவசமாக ஆராதிக்கிறாங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தால் இந்த ரட்சிப்புக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. முழுக்க முழுக்க உலகம். இன்னைக்கு சபைகள் உலகத்தில் கிடக்கிறது. ஏன்னு சொன்னால் ஊழியக்காரர்கள் தவறாக வழி நடத்தி சபையை உலகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் தான் சபைகள் எழுப்பி பிரகாசிக்க முடியல, கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்க முடியவில்லை. இன்னைக்கு சபைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தில் விழுந்து விட்டபடினால தான் இன்னைக்கு சாத்தானுடைய மக்கள் எல்லாரும் நம்மை வேடிக்கை பார்க்குறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. இன்னைக்கு பயங்கரமாக நமக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க. ஏத்தினுக்கு பிராணி இல்லை. ஆம், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விக்கிரங்களுக்கு அடிமையாக இருக்கிற அந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும், உலகத்தின் இச்சைகள், உலக சிநேகங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுவோம். அந்த இயேசுவை அழித்து போட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பாருங்க, ஐந்தாவது பார்க்கிறோம், அதே 4ஆம் வசனம், மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். ஆண்டவர் நோக்கத்தோடு அதை வைத்தார். அவர் சர்ப்பத்தை உண்டாக்கி அதை வணங்க சொல்லவில்லை. வெண்கலத்திலே சர்ப்பத்தை உண்டாக்க வேண்டும். நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். சர்ப்பம் பாவத்துக்கு அடையாளம், வெண்கலம் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதற்கு வெண்கலம் அடையாளம். ஏன்னு சொன்னால் அந்த பாவத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய அந்த பாவ பலிக்குரிய அந்த பலிபீடம் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டிருக்க வேண்டும், வெண்கல் தட்டினால் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது என் பாவம் ஏற்கனவே என் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம். ஆனால் தான் வெண்கலத்தில் சர்ப்பம். அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். பாருங்க, பாவம் செய்த மக்கள், ஐயோ இந்த சர்ப்பம் அல்லவா ஏதேன் தோட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்தது, ஆனால் அதற்கு அவர் அந்த பாவத்துக்கு நிவாரணத்தை கொடுத்து விட்டார்னு சொல்லி தன் பாவத்துக்காக மனம் திரும்பி அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து என்ன பண்ணணும், அவன் அதை வணங்கக்கூடாது. தன்னுடைய பாவத்தை குறித்து குத்தப்பட்டு என்னுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டேன்னு சொல்லி அப்படியே அந்த சர்ப்பத்தை பார்த்த அதே நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் இயேசு நோக்கி பார்த்து, ஏசப்பா என் பாவத்துக்காக பரிகாரத்தை செலுத்தி விட்டீரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டோட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அதுக்கு ஒரு அர்த்தம். ஆனால் அவன் காலத்திலே எல்லாம் பாரம்பரியமாக மாற்றப்பட்டு விட்டது. இதை வைத்துக் கொண்டுதான் ஒரு மார்க்கம் விக்கிரங்களை வைப்பதில் தவறே கிடையாது சொல்லி தவறாக பாருங்கள் வெளிப்பாடு இல்லாமல் பேசிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அருமையானதை விட பிள்ளைகளே, இங்கே நான் பார்க்கிறோம், அது ஒரு பாரம்பரியமாக ஆசரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த எசேக்கியா அந்த பாரம்பரியத்தை அவன் உடைத்து போட்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் பாரம்பரியங்களினாலே தேவனுடைய வசனத்தை அவமாக்கி போட்டீர்களேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் எவ்வளவு பாரம்பரியங்கள், கிறிஸ்தவ சபைகளில் எவ்வளவு பாரம்பரியங்கள். நாள் பார்ப்பதில் வெறியா இருக்கிற மக்களை இப்போ பார்க்கிறேன், நேரம் பார்ப்பதில் வெறியா இருக்கிற மக்களை பார்க்கிறேன். அது தப்பு வேண்டாம்னு சொன்னால் பேத்து பேசி ஒரு மாதிரி கோபப்படுற மக்களை பார்க்கிறேன். இன்னைக்கு பயங்கரமாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொடுக்கிற மக்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அந்த உலகத்தார் அனுசரித்து வந்த காரியங்களை பாரம்பரியமாக நாமும் கையாளுகிற அப்படினால், ஒரு திருமணம் என்று சொன்னால் பாரம்பரியம், இந்த பாரம்பரியங்களுக்கு பின்னால் அவ்வளவும் அந்நிய தெய்வங்களுக்குரிய காரியங்கள் இருக்கிறது என்பதை மட்டும் அறிந்து கொள்ள தவறிவிடாது இருப்பீர்களாக. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை வசனத்தை அவமாக்குகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆம், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாரம்பரியங்களை கை கொள்வதன் மூலமாக நாம் தேவனுடைய கற்பனை அவமாக்குறபடினாலே நாம் அப்படி செய்வோமே, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். இது மிகவும் அன்பாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எசேக்கியேலுக்கு அந்த காரியம் இருந்திருக்கிறது, அவன் தூக்கி எரிந்து போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தைரியமாக இப்படியா கையாண்டு வருகிற திருமணம், சடங்கு மற்றும் வீடு பிரதிஷ்டை காரியங்கள்ல நாம் கையாண்டு வருகிற அந்த பாரம்பரியங்களெல்லாம் தூக்கி எறிவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். ஆறாவதாக, மொத்தம் 7 காரியங்கள். ஆறாவதாக 5ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இப்பதான் அவனுடைய உன்னதமான தனிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பதே நலம், பற்றுதலாக இருப்ப நலம் சொன்ன வார்த்தையின்படியாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த எசேக்கியா ராஜ்யத்தில் காணப்பட்ட ஒரு காரியம் புறஜாதி மக்களும் கூட பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு. பாருங்க, இந்த ரப்சாக்கே இவர் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு எசேக்கியா தேவனாகிய கர்த்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தான். யோபை போல, என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கை ஆகியிருப்பேங்கிற அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நம்பிக்கை நான் பார்க்கிறோம், ரோமர் 12:12 பார்க்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை ஏசப்பா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். நிச்சயமாக நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை. இந்த எசேக்கியாவிடத்திலே பாருங்க, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னூறு ராஜா இல்லையா, அவனுக்கு பின்னும் ஒரு ராஜா இல்லைன்னு சொன்னால் பாருங்க, அது எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? திரியேக உபதேசத்தின் அவலம் இதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையோடு சொல்லுகிறேன், 3ஆம் நூற்றாண்டில் ஒரு அஞ்ஞான மார்க்கத்தினால் உண்டாக்கப்பட்ட உபதேசம், ஒரே தேவன் மூவராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு அது பயங்கரமாக போதிக்கப்பட்டு வருகிறது. ஒரே தேவன், 3 distinct persons, 3 தனிப்பட்ட. இப்போ ஏசப்பா தேவனை இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஆனா 3 பேர் உண்டு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, மூன்றும் ஏக ஒருவருக்கு சமமா இருக்கிறார்கள், மூவர் தேவன் மூன்று ஒருவருக்கு சமமா இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த திரியேக உபதேசத்தின்படியாக ஒரே தேவன் மூவராய் இருப்பார்களே, ஆனால் இந்த மூவரில் யார் மேல் நம்பிக்கை வைப்பீர்கள்? பதில் சொல்லுங்க. ஒரு சாதாரண கேள்வி கேட்கிறேன், இந்த திருத்துவ உபதேசம் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார உபதேசம், அது சாத்தானாலே கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம், இயேசுவை சிறுமைப்படுத்த முடியாது, நம்மளோட விசுவாசத்தை குலைக்க முடியாது கொடுக்கப்பட்ட ஒரு சாத்தானாலே உருவாக்கப்பட்ட ஒரு உபதேசம் தான் திரியேக உபதேசம். பாருங்க அருமையான நம்முடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் ஒருவரே, ஒரே தேவன், கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்த ஒருவர், ஒருவர், நான், நானே, என்ன என்று. பாருங்க, இன்றைக்கு இந்த திரியேக உபதேசம் ஆண்டவர் மேல் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிற அந்த விசுவாசத்தை குலைத்து விட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. கவனமாக இருங்க. நமக்கு ஒரே தேவன் உண்டு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆம், இவரை நம்புங்க, இவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. இந்த எசேக்கியாவை போல ஏசப்பா ஒருவர் தான் தேவன் என்று விசுவாசித்து பாருங்க, அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கை நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாக பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தாங்கிற வார்த்தைப்படி அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், இதோ உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்கள் உங்களோடு இருக்க சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து, ஒரே தேவனா இயேசு நம்மோடு கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக 6ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். காரணம் என்ன? கடைசியாக 7ஆம் வசனம் 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் அவரையே சார்ந்திருந்தான். எல்லா சூழ்நிலத்திலும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அந்த கற்பனை விட்டு விலகாதபடி காத்துக்கொண்டான். சுருக்கமாக சொல்கிறேன், கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அவன் எப்படி ஆண்டவருக்கு உண்மையாயிருந்தான், எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தான் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவனுக்கு தான் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது. நிறைய பிள்ளைகள் கேட்பாங்க, ஓ அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அவருக்கே அந்த வியாதி இல்லை. எசேக்கியாவுடைய வாழ்க்கை பாருங்க, அவனை போல் ஒரு வாழ்க்கை ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒரு பெரிய உதாரணம் எசேக்கியா என்பதை மறந்துவிட வேண்டாம். மரணத்துக்கு ஏதுவான வியாதி, ஆனால் அந்த வியாதி மத்தியில் கர்த்தரே சார்ந்திருந்தான், கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில் இருந்தான். நிச்சயமாக இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி கர்த்தர் விடுதலை கொடுப்பார் நம்பிக்கையோடு காத்திருந்தான். ஆனால் அதற்கு மாறாக ஒரு மரண செய்தி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மரண செய்தி கேட்ட மாத்திரத்திலே அவன் பின்வாங்க இடம் இருந்தது. ஓ, நான் எவ்வளவு உண்மையாக ஆண்டவர் ஆராய்த்தேன், எவ்வளவு உண்மையாக பின்பற்றினேன், எவ்வளவு அவருக்கு பிரியமான காரியங்களை செய்திருக்கிறேன், எனக்கா இப்படிப்பட்ட ஒரு செய்தி? பின்வாங்கி இருக்கலாம். ஓ, இப்படிப்பட்ட தேவன் எனக்கு வேண்டாம், பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து அவருடைய கற்பனைப்படி அந்த சூழ்நிலை மத்தியில் கற்பனைப்படி நடந்தான். என்ன பண்ணினான்? இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே முகத்தை தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக திருப்பி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மை மனத்தாழ்மை இருந்தேன் என்பதை நினைவு கூறும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பின்வாங்கவில்லை. உடனே ஒரு செகண்டில் ஏசாவை அனுப்பி காரியங்களையே எப்படி மாற்றினார் பாருங்க. காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த 7 காரியங்கள் முடிந்த உடனே 7ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகும் இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. இதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆகையால், ஆகையால் இதுதான் நிபந்தனை. இந்த காரியங்கள் நிறைவேற்றப்படவில்லை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா இருப்பாங்கிற நம்பிக்கை இருக்க முடியாது. நம்மை நாம ஏமாற்றி கொண்டு இருப்போம். நம்ம போற இடமெல்லாம் தோல்வியாக தான் இருக்கும். ஒருவேளை மனுஷ பலத்தினால மனுஷ ஞானத்தினால ஏதோ உலக மக்களுடைய உதவினா எதை காரியம் சாய்க்கலாம்னா அதற்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இருக்காது. அது வேதனையா இருக்கும். இன்றைக்கு நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா நம்மோடு இல்லைன்னு சொன்னால் ஒரு அற்பத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் என் நம்மோடு இருக்க வேண்டுமானால் இந்த கேவலமான திரிய உபதேசத்தை விட்டு விலகுங்கள். ஒரே தேவன் மூவருங்கிற விசுவாசத்தை விட்டு விலகுங்கள். நான் சொல்வது உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்படியாக உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அவர் நம்மோடு இருந்தால் தான் அவர் நமக்கு அற்பங்கள் செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்பங்கள் செய்த அந்த ஆவியான பிதாவாகிய தேவன்தான் மாம்சத்தில் இயேசுவாக அதே அற்பங்கள் செய்தார். இந்த பரிசுத்த ஆவியாக நமக்கு வாசம் பண்ணிக்கொண்டு அதே அற்பங்கள் செய்ய விரும்பிக் கொண்டு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் என்ன கண்டிஷன்? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகும் இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. இன்னைக்கு நம்ம போக இடம்லாம் நமக்கு வெற்றியா இருக்கணும், அனுகூலமா இருக்கணும். நம்ம தோல்வியோடு வரக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் ஒரு இடத்துல காரியம் வாய்க்காமல் கண்ணீரோடு வருகிறாங்க. இன்னைக்கு எத்தனை கோடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம்லாம் கண்ணீரில் தான் காணப்படுகிறது, துக்கத்தில் காணப்படுகிறது. காரணம் என்ன? கர்த்தர் அவளோடு இல்லை, ஆனால் என்னோடு இருக்கான்னு சொல்லி நம்பி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஆகையால் நிபந்தனை நிறைவேற்றப்படலை, நிபந்தனை நிறைவேற்றப்பட ஊழியக்காரர் வழியும் காட்டலை. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா எங்கே போய் விழுவாங்க? ஆண்டவரே சொல்ல, என் தாசரையில் எல்லாமே குருடர்கள் யார்? ஏசாயாவில் அவர் கேட்கிறாரு. ஊழியக்காரர் பார்த்து, எல்லாம் என் தாசர் எல்லாம் குருடர்கள். கவனமாக இருப்போம். எனக்கு ஆண்டவர் ஏசப்பாவை மட்டும் நோக்கி பாருங்க, அவரோட வார்த்தை மட்டும் நோக்கி பாருங்க. ஏசப்பா உங்களோடு கொடுத்து அந்த வாக்குத்தத்தை மட்டும் உங்களோடு கூட உலகத்தில் முடிவறிந்து இருக்க வேண்டுமானா இந்த வார்த்தையிலே கை கொள்ளுங்க. எவ்வளவு வார்த்தை? மறுபடியும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் நல்ல ஜபத்தோடு இப்போவே தியானம் பண்ணுங்க. இந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் இங்கே தியானம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுவார். அவர் வாக்குத்தத்தின்படியாக அவர் உங்களோடு இருக்கும்படி இறங்கி வருவார். நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அடிமைக்கு கர்த்தர் இந்த உண்மையான சத்தியத்தை, கர்த்தராய் இயேசு ஒருவரே தேவன் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்க ஒரு விசேஷித்த வரத்தை கொடுத்திருக்கார்படி உங்களில் அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். அந்நிய பாஷை அதை வியாக்கியானம் பண்ணுகிற மகத்துவமான ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது முழுக்க முழுக்க இயேசப்பாவே பரிசுத்த ஆவி மூலமாக நம்மோடு நேரடியாக பேசுகிற வார்த்தை. இந்த அடிமைக்கு அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஏசப்பாவே தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக அவர் கொடுக்கிற சில வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு கேட்போமா? என்னிடைக்கும் ஜீவிக்கிற, என்னிடைக்கும் நீயும் என்னோடு ஜீவிக்க விரும்புகிற உன் தேவனாய் கர்த்தர் ஏசு கிறிஸ்து நான் உன்னோடு இடைபடுகிறதாவது. அமாரா ஷபாலா தரிபிக்க ஃப்ளோ அகமாரா ஷமக்க லைம் மே லைக் அண்ட் டேக் மீ ச டெம்பாஸ்ட் அண்ட் டேக் மீ ச கிளாஸ் தரிபி. எந்த சூழல் மத்தியில் உன்னை கைவிடாத தேவன், உன்னை அரவணைக்க விரும்புகிற தேவன், உன்னோடு பேசுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள தவறி விடாதிருப்பாயாக. Amara shamega like and take me some time pagal like and take me some mal like and take me some time me grow. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சொன்னதை மறுபடியும் அவனுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Amara shamega like and take me some time pagal like and take me some clan. என்னுடைய கற்பனைகளை கைக்குளிர்வர்களுக்குள் 1000 தலைமுறை மட்டுமாக நான் இரக்கம் பண்ணுவேன். ஷபாலா தரிபிக்க ஃப்ளா தரிபிக்கரா Amara shamega like and take me some clan. இந்த வார்த்தை எந்த நேரத்தில் அதை நீ உண்மையாக அறிந்து அதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறாயா? என் வார்த்தையை கை கொள்வதை குறித்து எவ்வளவு மகிமையான வாக்குத்தத்தம். என் வார்த்தையை கை கொள்வதற்கு உன்னோடு என் ஆசர் முடிந்து போவது இல்லை. 1000 தலைமுறை மட்டுமாக இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறேன். அப்படியானால் உன்னையும் உன் சந்ததியையும் யாராயிலும் நிர்மூலமாக்க முடியுமா? காலங்கள் குறுகியதாக இருந்தாலும் இருக்கிற காலம் மட்டுமாக உன்னையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். எல்லாவற்றை காட்டிலும் என் வார்த்தையை நான் பிரஸ்தாபம் பண்ணியிருக்கேன் மட்டும் மறந்து விடாது இருப்பாயாக. என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். கமாரா சகோ இதை அறிந்திருக்காங்க அல்லவா? நான் உனக்கு சொன்ன இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லும் வாயை திறந்து சொல்லி பார்க்கலாம். அமாரா சமயக்கி சத்தோ யாரை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். அமாரா சமயம் என் வார்த்தை வைத்து வேடிக்கையாக பேசுகிற அந்த மக்களுடைய ஜெபத்தை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி இருக்கிறேன்னா உன்னை ஏமாத்துகிற மக்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்க தவறி விடாது இருப்பாயாக. Shapaka like a dough, melt like and take him as a glass. மறுபடியும் உனக்கு சொல்லி உணர்த்துகிறேன், என் வசனத்துக்கு பயந்து நடுங்குறவனை நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்தை நீ மறந்து விடாதபடி உன்னை கைக்கொள்ள காத்துக்கொள். என்றென்றைக்கும் என் கரத்தினாலே உயர்த்தப்பட்டு மா அகல் லக்கன் டெக்கிமிசா திராணிமிக்கிறோம். இருக்கிற கொஞ்ச நாட்களிலே உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை சாட்சியாக நிறுத்துவேன், பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி இந்த எசேக்கியாவிடத்தில் காணப்பட்ட அத்தனை குணங்கள் உம்முடைய பிள்ளையிடத்திலே காணப்படுவதாக. ஆசீர்வதியும் மற்றும் பயங்கரமான போராட்டத்து மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். இந்த கொரோனா வாதை மறுபடியும் வராபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த வாதையின் வாசம் கொண்டு பிள்ளைகள் மேல் படாதபடி காத்துக்கொள்ளுங்க. வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சோத்தை தாருங்க. பொருளாதார நெருக்கத்தின் விடுதலை கொடுங்க. கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற துணைகளை கொடுங்க. கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகமான பிரசவங்களை கொடுங்க. எல்லாருடைய வீட்டையும் உடைய பிள்ளையோட வீட்டை மகிமையால் நிரப்புவீராக. போக்குவரத்தை ஆசீர்வதிங்க. உடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். விசேஷமாக சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற ஊழியக்காரர்களை இந்த கடைசி நாட்களை கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, என் ஊழியக்காரர்களுக்கும் எனக்கு ஊழியம் செய்வர்களுக்கும் ஊழியம் செய்தவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்னு சொன்னீரே, அது காணப்படட்டும், வெளிப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக உடைய ஜனங்களுக்காக கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் விளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து 11:30 மணிக்கு அருமையான ராபின் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆங்கில செய்தியை கேளுங்க. மிகுந்த மகிமையாக இருக்கும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் ஆதி முதல் தேவனுக்குள் மறைந்திருந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிற அந்த ஊழியத்தை எத்தனையோ மக்கள் கொடுத்த போல உலகத்திலே பாருங்கள், எத்தனையோ மக்கள் சொல்ல முடியாது, சில மக்கள் தான் கொடுத்திருக்கிறார். இந்த அடிமைகளுக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, உண்மையாக ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக அது அப்படி இருக்கிறபடினால் தான் அந்நிய பாஷையை வியாக்கியான வரத்தை, ஒரு விசேஷித்த வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்கள் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. அசட்டை பண்ணாதீங்க, இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது. பாவம் போக்கும், பயங்கள் போக்கும் வல்ல நாமத்தை பாட பாட உள்ள மகிழுதே. பாவம் போக்கும், பயங்கள் போக்கும் வல்ல நாமத்தை பாட பாட உள்ள மகிழுதே. அன்பாலானது, அருமையானது, பாசமுள்ள இயேசு நாமமே. அன்பாலானது, அருமையானது, பாசமுள்ள இயேசு நாமமே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழுவோம் தேடி வந்த தேவநாமத்தை. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழுவோம் தேடி வந்த தேவநாமத்தை. மகிமையான புனிதமானது, புனிதமானது. போற்றி பாடும் இயேசு நாமமே மகிமையானது, புனிதமானது. போற்றி பாடும் இயேசு நாமமே, இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது. அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது. இயேசு நாமத்தில் அநேகரை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவேன். இயேசு நாமத்தில் அநேகரை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவேன். ஆத்ம நண்பரே, அன்பின் ரட்சகா, உந்த நாமம் என்றும் வாழ்கவே. ஆத்ம நண்பரே, அன்பின் ரட்சகா,